அழகு என்ற சொல்லுக்கு அழகு இளமை என்று பொருள். அதனால் முருகன் என்றால் அழகன் என்று பொருள். மெல்லின இடையின வல்லின மெய்யெழுத்துகளுடன் ஊ எனும் உயிரெழுத்து ஒவ்வொன்றுடனும் சேர்ந்து முருகு என்றானது. இம்மூன்றும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இவற்றை குறிக்கும். முருகன் குறிஞ்சி நிலத்தின் கடவுள் ஆவார். குமாரன் என்ற பெயரின் காரணம் இளமையானவர் என்று பொருள். அடுத்து சுப்பிரமணியன் என்றால் பெயர் காரணம் வெளிப்படையானவர் என்று பொருள். அடுத்ததாக செந்தில், ஸோ இதோட பெயர் காரணம் வெற்றி பெற்றவர் என்று பொருள். அடுத்து வேலன் என்ற பெயரின் பொருள் வேல் வீரர் என்று பொருள்படும். அடுத்ததாக சுவாமிநாதன், பெயர் காரணம் கடவுள்களின் ஆட்சியாளர் என்று பொருள். சரவணபவன், பெயர் காரணம் சரவண பொய்கையில் பிறந்தவர் என்று பொருள்படும். ஆறுமுகன் அல்லது சண்முகன், ஆறு முகங்கள் கொண்டவர் என்று பொருள்படும். தண்டபாணி, பொருள் காரணம் தண்டை வைத்திருப்பவர் என்று பொருள்படும். சேயோன், பொருள் காரணம் குழந்தையாக காட்சியளிப்பவர் என்று பொருள்படும். ஐலவன், பெயர் காரணம் வேற்படை உடையவர் என்று பொருள் பெறும். ஸோ அதாவது ஃபேமஸான புகழ்பெற்ற கடவுள் முருகனின் முதல் 10 சிறந்த பெயர்களையும் அதன் பெயர் காரணங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பை.